மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது இந்த காரைக்குடி சாலு மேட்டரை பார்த்துருப்பீங்களே, இவர் யாரோ இவரோ இல்லை, என் தம்பி, 50 ஆண்டு கால நண்பர். 1971 மன்னார்குடியில் ஒரு நாடகத்துக்கு தலைமையாக போயிருந்தேன். அண்ணன் மன்னார்குடிக்கு வந்தாங்க, வந்தவளை ரிசீவ் பண்ணது நான் தான். ரிசீவ் பண்ணி நாடக நிகழ்ச்சிகளாக நன்றாக நடைபெற்றது. நடைபெற்றவுடன் அண்ணன் ஊருக்கு போக வேண்டும் என்று இருந்தார்கள். அண்ணன் வந்ததுலேருந்து சாப்பிடவே இல்லையே ஒன்றுமே சொன்னதற்கு, என்னப்பா நான் என்ன சாப்பிட்றேன், 2 நாள் தூக்கம் இல்லை, அதனால் நீ எப்போதும் நான் சாப்பிட்ற அந்த வெங்காயமும் தயிர் சோறு கொடுத்தால் போதும். 1974 என் கல்யாணத்துக்கு வந்திருந்தார். கல்யாணத்துக்கு வந்தது மட்டும் இல்லை, வந்த எல்லாரையும் ரிசீவ் பண்ணதும் நானும் ஒருவன். இவர் கல்யாணத்தையும் நான் தான் பண்ணி வச்சேன். அண்ணன் புதுப்பட்டையில் இருந்தார், போய் பார்க்கும்போது வரும்போதெல்லாம் என்னடா அப்படி அம்மாவும் வீட்டில் திட்டுவாங்க, ஏன்டா இன்னும் கல்யாணம் பண்ணாமல் சுத்துற, அண்ணனுக்கு தான் பண்ணிட்டானே நீ பண்ணுற அப்படிம்பாங்க. அப்போ போய் அண்ணன்ட்ட சொன்னேன், அவரே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க. இவர் கல்யாணத்தை மட்டும் நடத்தி வைக்கல, நான் இவர் மக கல்யாணத்துக்கு போயிருக்கேன், பேர கல்யாணத்துக்கு போயிருக்கேன். கல்யாணத்திற்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவரே டிக்கெட் எடுத்துக்கொண்டு வந்து விடுவார். இந்த காலத்தில் இல்லை, 30 வருடத்திற்கு முன்னார் இங்கேருந்து திருச்சிக்கு பிளைன் டிக்கெட் எடுத்துக்கொண்டு, அப்பா வந்துட்டேன்டா எங்களா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வருகிற அளவுக்கு நாங்கள் பாசமுடையவர் என் மீது அவர். பொதுவாக நிகழ்ச்சிகளில் எனக்கு யாராவது சால்வை பார்த்து வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போத்திடுவேன். சால்வை போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. இன்றைக்கி 6 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பித்து 7, 8, 9, 10 ஒரு 7-8 பேர் பேச ஆரம்பித்து பயங்கர டயர்டாகி கடைசியாக நான் பேசினேன். அப்போவே கிட்டத்தட்ட 10 மணி ஆகி போச்சு, ரொம்ப டயர்டாக இருந்தது. கிளம்பி கீழே வந்துட்டுருக்கிறேன், கரியமங்க நின்றுருக்காரு. எனக்கு சால்வை போடுறது பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சால்வை செஞ்சு நின்றுருக்கேன். எங்கள் வீட்டுக்காரம் அப்போவே சொன்னேன், சால்வை எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நம்ம ஊருக்கு வர்றாருமா, முக்கியமான ஆளுகளோட பேச வர்றாரு, பெரிய இடத்துல பேச வர்றாரு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சால்வை எடுத்துகிட்டு போனேன். ஆனால் நான் சால்வை எடுத்துகிட்டு போனதே தப்பு தான். தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவருக்கு பண்ண தப்புன்னா, பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டது நான் பண்ணது தப்பு தானே. ஐ ஃபீல் சாரி, அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன்.